உசிலம்பட்டி அருகே சுமார் 3000 ஆண்டு தொன்மையான பாறை ஓவியங்களை தொல்லியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள வக்கூரணி மொட்டமலை பகுதியில் உள்ள புலிப்படவு குகையில் பாறை ஓவியங்களை தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன் தலைமையிலான குழுவினர் கண்டுபிடித்துள்ளனர். சிவப்பு நிறத்தில் புலி உருவமும் அபூர்வமாக கிடைக்கும் பெண் ஓவியங்கள் மற்றும் புள்ளிகளிலான மனித ஓவியம் குறியீடுகளிலான பல்வேறு ஓவியங்கள் இந்த குகையில் வரையப்பட்டுள்ளதாக தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன் தெரிவித்தார். இவைகள் சுமார் 3000 ஆண்டுகள் தொன்மையானவைகளாக இருக்கலாம் என கூறும் தொல்லியல் ஆய்வாளர் காந்திராஜன், உசிலம்பட்டி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விரிவான அகழாய்வு மேற்கொண்டால் பல்வேறு தொல்லியல் வரலாறுகளை மீட்டெடுக்கலாம் என தெரிவித்தார். இந்த குகையோட பேர் வந்து புலிப்படவுன்னு சொல்றாங்க. இந்த குகையில உள்ள அந்த சிவப்பு கலர்ல வரைஞ்ச ஓவியம் ஒரு புலியினுடைய ஒரு கோட்டோவியமா நமக்கு கிடைச்சிருக்கு. மேலும் இங்குள்ள வெள்ளை ஓவியங்கள்ல வந்து மனித உருவங்கள் அதிக அளவுல நமக்கு காட்டப்பட்டிருக்கு. வெவ்வேறு படிவ உருவங்கள் கோட்டோவியங்களா இருக்கு. இதுல சில இடங்கள்ல குறிப்பா கவனிக்கணும், இந்த இடத்துல அதிகமான குறியீடுகள் வந்து இந்த மலையில வரைஞ்சிருக்காங்க. பட்டம், சதுரம், செவ்வகம் போன்ற வடிவங்களோட சின்ன சின்ன கட்டங்களாக பிரிச்சு அதுல புள்ளிகள் வச்சு ஏதோ ஒரு குறியீடுகளை வந்து நமக்கு இவங்க பரிமாறுறாங்க. கிட்டத்தட்ட 20 மேற்பட்ட குறியீடுகளில் வந்து சில குறியீடுகள் வந்து நமக்கு ஏற்கனவே சிந்து சமொழியில் கிடைச்ச அந்த குறியீடுகளோடையும் நமக்கு பானைகளில் வந்து சங்ககால பானைகளில் கிடைக்கக்கூடிய குறியீடுகள் ஒத்த தன்மையுள்ள சில குறியீடுகள் இங்கே கிடைச்சிருக்கு.